بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين محمد رسول الله صلى الله عليه وسلم يا رضي وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا الحمد لله الله رب العالمين நீண்ட நாட்களுக்கு பிறகு திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த சபையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி எம்மை இந்த இடத்திலே அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல்லாஹுடைய அருள்கொடைகளை என்ன ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது. இதற்கு விளக்கம் தேவையா? வைன் தழுத்து நிஹமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு செய்திருக்கின்ற அருள்கொடைகள் அது வெளிப்படையாக இருந்தாலும் மறைமுகமாக இருந்தாலும் எம் உடல் சார்ந்தவையாக இருந்தாலும் எம்முடைய சூழலாக இருந்தாலும் எந்த அருள்கொடையும் எம்மால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே கூறுகிறான், வஆதாகும் மின் குல்லி மா ஸஅல்துமு, நீங்கள் கேட்ட எல்லாவற்றையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். எது ஹைரோ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுத்திருக்கிறான். யார் அந்த அருள்கொடையை கொடுத்தானோ அவனே சொல்லுகிறான், நான் கொடுத்த அருள்கொடைகளை நீ என்ன ஆரம்பித்தால் உன்னால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அலம் தரவ் அன்னல்லாஹ் சஹ்ஹர லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த் வ அஸ்பக அலைக்கும் நிஅமஹு ظாஹிரதவ வ பாத்தினா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வானம் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்காக அல்லாஹ் கட்டுப்படுத்தி தந்திருப்பவற்றை நீங்கள் பார்க்கவில்லையா? இந்த வானம் பூமி யாருக்காக இயங்குகிறது? சூரியன் உதிக்கிறது யாருக்காக? இந்த மனிதனுக்காக. சந்திரன் வருகிறது யாருக்காக? இந்த மனிதனுக்காக. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கால்நடைகள், இந்த பூமியில் இருக்கக்கூடிய தாவரங்கள், கடல் அலைகள், அதில் இருக்கக்கூடிய மீன்கள் என கோடான கோடி படைப்புகள் யாருக்காக படைக்கப்பட்டிருக்கிறது? மனிதனுக்காக. இவை எல்லாம் உன்னுடைய கட்டுப்பாட்டில். நீ எதை செய்ய நாடுகிறாயோ அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த பூமியில் அதை நீ செய்து முடிக்கலாம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அமைப்புகளை விட நீ பலம் இல்லாதவன் தான். உன்னை விட இந்த படைப்புகள் எல்லாம் பலமுடையவை. மனிதனை விட மலைகள் பலமுள்ளவை, மனிதனை விட மிருகங்கள் பலமுடையவை. ஆனால் மிருகங்கள் அனைத்தையும் கட்டுப்பாட்டில் எம்மால் வைத்திருக்க முடியும். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் உங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி தந்திருக்கிறார். அல்லாஹ் வஸ்பா, முழுமையாக விசாலப்படுத்தி தந்திருக்கிறான் அல்லாஹ் அருள்கொடைகளை உங்களுடைய உள்ளும் வெளியும். வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உடம்பில் செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் யார் கணக்கிட முடியும்? ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் நம்முடைய இதய துடிப்பு துடிக்கிறது. அல்லாஹு அக்பர். அது துடிக்க வேண்டும் என்றால் எத்துணை நரம்பு நாளங்கள் செயல்பட வேண்டும், எத்துணை இரத்த அழுத்தங்கள் அதற்கு தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே ஒவ்வொரு நாடி துடிப்பும் துடிக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அனுமதி கேட்கிறது, யா அல்லாஹ் துடிக்கவா, யா அல்லாஹ் துடிக்கவா, யா அல்லாஹ் துடிக்கவா. அல்லாஹ் துடிக்க வேண்டாம், நிறுத்திவிடு என்றால் நிறுத்திவிடும். சுப்ஹானல்லாஹ். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் இடத்திலே செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகளை எண்ணி முடிக்க முடியாது. எது அல்லாஹ்விடத்திலிருந்து வரவில்லை எமக்கு? வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். அல்லாஹ் சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லி முடிக்கிறார், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கொடுத்ததுதான். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்தும் அல்லாஹ் கொடுத்ததுதான். எதற்கும் நாம் சொந்தம் உள்ளவர்கள் இந்த பூமியில் கிடையாது. எம்முடைய உயிர் யாரிடத்திலிருந்து வந்தது? அல்லாஹ். எம்முடைய உடல், எம்முடைய உடல் நாளங்கள், இதயம், எம்முடைய உடல் உறுப்புகள், நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, எம்முடைய உடல் அமைப்பு, இன்று என்று என்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அருள்கொடைகளும், உங்களுடைய மொபைல் போன், உங்களுடைய தொழில்,
உங்களுடைய மனைவி, உங்களுடைய குழந்தைகள், இந்த உலக அமைப்பு, நீங்கள் வாழக்கூடிய வீடு, உங்கள் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இனி உலகத்திலே எதையெல்லாம் நீங்கள் படைப்பு என்று எண்ணுகிறீர்களோ இவை எல்லாம் யாரிடத்திலிருந்து வந்தது? அல்லாஹ்விடத்திலிருந்து. வமா பிக்கும் மின் நிஅமத்தின் ஃபமின் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நீங்கள் எழுத ஆரம்பித்தால் முடியாது, எழுதி முடிக்க முடியாது, எண்ணி முடிக்க முடியாது. அவ்வளவு ஏராளமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அல்லாஹ்விற்கு ஒவ்வொரு அருட்கொடையாக நன்றி செலுத்த வேண்டும் என்றால் செலுத்தி முடிக்க முடியாது. நாம் விடுகின்ற மூச்சுக்கும் வாங்குகின்ற மூச்சுக்கும் மட்டும் கூட எம்மால் இந்த பூமி முழுக்க எம்முடைய வாழ்நாள் முழுக்க சுஜூதில் இருந்தாலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி விட முடியாது. ஒரு கவிஞர் அழகாக சொல்லுவார், லக்கல் ஹம்து மௌலானா அலா குல்லி நிஅமத்தின், யா அல்லாஹ், நீ எங்களுக்கு செய்திருக்கின்ற எல்லா அருள்கொடைக்கும் அல்ஹம்துலில்லாஹ், நீயே புகழுக்குரியவன். ஆனால் இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னேனே, இதுவும் அருள்கொடைதான், இதற்கு நான் எங்கே சென்று நன்றி செலுத்துவேன்? புரியுதா? திரும்ப சொல்லுவா, யா அல்லாஹ், நீதான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறாய், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவதற்கு எனக்கு அருள் செய்தாயே, அந்த அருள்கொடைக்கு நான் எங்கே சென்று நன்றி செலுத்துவேன்? சுப்ஹானல்லாஹ். அதை விட என்ன அழகிய வார்த்தை இருக்க முடியும்? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தீனை கொடுப்பது ஒரு நியமத், அந்த தீனை கற்பது ஒரு நியமத். இந்த உலகத்திலே எத்தனையோ மக்கள் இந்த நேரத்திலே பாவம் செய்து கொண்டு இருக்கலாம், அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம், அல்லாஹ்விற்கு மாறு செய்து கொண்டு இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம் எல்லோரையும் இங்கே ஒன்று கூட்டி அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பை கொடுத்தானே, இதற்கு எங்கே சென்று நன்றி செலுத்துவது? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய அருள்கொடைகள், அல்லாஹ் பொழிகின்ற அந்த அருள், அதை எம்மால் எண்ணி முடிக்க முடியாது. மலக்குகளால் சூழப்பட்ட இந்த சபையில் உட்கார்ந்து அல்லாஹுவை நினைப்பதற்கு, அல்லாஹுடைய அருள்கொடைகளை பற்றி பேசுவதற்கு, அல்லாஹ் என்ற வார்த்தையை செவிமடுப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த பூமி முழுக்க நன்றி செலுத்தினாலும் முடியாது. அல்லாஹுவை அறியாமல் இந்த பூமியில் எத்தனையோ மக்கள் வாழ்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனால் தான் அவனுடைய அருள்கொடைகளை பற்றி எல்லாம் கூறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறான், வகலீலும் மின் இபாதிய ஷகூர், ஆனால் என் அடியார்களில் குறைவானவர்கள் தான் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள். வகலீலும் மின் இபாதிய ஷகூர், அஷ்ஷகூர் என்றால் ஷாகிர், நன்றி செலுத்துபவன் என்பதுடைய ஒரு முழுமையான சொல்லது, அதுதான் எல்லை. ஷகூர், அவன் ஷகூர், அவன் அதற்கு மேல் நன்றி செலுத்தி விட முடியாது, அந்த தன்மை அது. ஷக்கூர் என்றால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நலவை கொடுத்தால் மட்டும் அந்த ஷக்கூர் நன்றி செலுத்த மாட்டான். அல்லாஹ் அவனுக்கு சிரமத்தை கொடுத்தாலும் அந்த சிரமத்தில் இருக்கக்கூடிய நிலையிலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி கொண்டு இருப்பான். அந்த சிரமம் அல்லாமல் அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள்கொடைகளுக்காக இவன் தான் ஷக்கூர். அல்லாஹ் கூறுகிறான், இந்த ஷக்கூருடைய தன்மையில் வாழ்பவர்கள் இந்த பூமியில் குறைவானவர்கள் தான், ரொம்ப கம்மியானவங்க தான் இந்த பூமியிலேயே. அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எம்மையாக்கட்டும். உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் காபாவை தவாப் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் ஒரு துஆவை ஓதுகிறார், அல்லாஹும்ம ஜஅல்னி மின் இபாதிகல் கலீல், யா அல்லாஹ், அந்த குறைவான மக்களுடைய கூட்டத்தில் என்னை நீ ஆக்குவாயாக. உமர் பின் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர் அழைத்து கேட்டார்கள், தோழரே, இந்த துஆவை நீ எங்கிருந்து எடுத்தாய்? யார் உனக்கு கற்றுக் கொடுத்தது? குர்ஆனில் இல்லை, ஹதீஸில் இல்லை, ஒரு புதிதான துஆவை கேட்கிறாயே, அல்லாஹ் குறைவான கூட்டத்தில் என்னை ஆக்குவாயாக என்று. என்ன துஆ? யார் அந்த குறைவான கூட்டம்? உமர் பின் கத்தாபை பார்த்து அந்த மனிதர் சொன்னார், உமரே, நீ குர்ஆனில் இந்த வசனத்தை ஓதவில்லையா? வகலீலும் மின் இபாதிய ஷகூர், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான், அந்த குறைவானவர்களுடைய கூட்டத்தில் என்னை ஆக்கிவிடையா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன். உமர் அவர்கள் அதை கேட்டவுடன் அழ ஆரம்பிக்கிறார்கள். தங்களை பார்த்தே சொன்னார்கள், உமரே, உன்னை விட எத்துணை மக்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நல்ல முறையில் புரிந்திருக்கிறார்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பூமியுடைய மனிதர்களுடைய நிலைமை அது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் முஃமின்கள் குறைவானவர்கள் தான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவார்கள் என்று சொல்லுகிறார். நாம் அந்த கூட்டத்தில் இருப்போமா இல்லையா? அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன், எம்முடைய செயல்பாடுகள் தான் அதற்கு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியில் மகிழ்ச்சியாக ஒருவன் வாழ்வான் என்றால் அவன் யார்? முஃமின். அவன் தான் மகிழ்ச்சியாக வாழ்வான். என்ன இருக்கிறது அவனிடத்தில்? காசு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அழகிய வாழ்க்கை இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், குழந்தைகள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம்.
ஆனால் ஒரு முஃமின் மகிழ்ச்சியாக வாழ்வான். ஏன்? என்ன இருக்கிறது? ஈமான் இருக்கிறது. அந்த ஈமான் அவனை மகிழ்ச்சி படுத்தும். அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், அரசர்களும் அரசர்களின் பிள்ளைகளும் இந்த ஒரு முஃமின் ஈமானால் அடையக்கூடிய சந்தோஷத்தை அறிந்தால் எம் மீது போர் செய்தாவது இந்த சந்தோஷத்தை எம் இடத்திலிருந்து பிடுங்கி விடுவார்கள். அவ்வளவு மகிழ்ச்சியானது ஒரு முஃமினுடைய வாழ்க்கை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஃமினுடைய காரியம் என்னை ஆச்சரியப்படுத்துகிறது. ஏன்? ஒரு முஃமினை தவிர இந்த நலவோடு வாழ முடியாது யாரும். அவனுக்கு ஏதாவது நன்மை ஏற்பட்டால் ஷக்கர், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நலவாகவே மாறிவிடுகிறது. அவனுக்கு ஏதாவது சோதனை வந்தால் சபர், பொறுமையை கடைபிடிக்கிறான், அதுவும் அவனுக்கு நலவாகவே வந்து விடுகிறது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை அப்படித்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றை கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கொடுத்தது என்று சொல்லுவான். அல்லாஹ் ஒன்றை கொடுக்கவில்லையா, பொறுமையை கடைபிடிப்பான், அல்லாஹ் எனக்கு இதைவிட சிறந்ததை கொடுப்பான் என்று, அதுவும் அவனுக்கு நலவாகி விடுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்ப இந்த சுக்குரை பற்றி தான் இந்த வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிறோம். சுக்குர் என்றால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல் என்று கூறுகிறோமே, அரபி மொழியில் அதிகப்படுத்துதல் என்ற வார்த்தையை கூட இது பொருளாக உள்ளடக்கும். அதிகப்படுத்துதல் சுக்குர். இதற்கு நேர் மாற்றம் அப்படியே ஆப்போசிட் தான் குஃபுர், மறுத்தல், நிராகரித்தல் என்று சொல்லுவோம். இப்ப சுக்குருக்கு மாற்றம் என்ன? குஃபுர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கெல்லாம் எனக்கு நன்றி செலுத்துபவர்கள் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் எனக்கு மாறு செய்பவர்களும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். உதாரணமாக, இன்னா ஹதைனா ஹுஸ்ஸபீல், நாம் அவர்களுக்கு நேர் வழியை காட்டுகிறோம், வழிகளை அவர்களுக்கு நாம் காட்டுகிறோம். இம்மா ஷாகிரௌ வ இம்மா கஃபூரா, அதில் நன்றி செலுத்துபவர்களும் உண்டு மாறு செய்பவர்களும் உண்டு. அந்த நியமத்திற்கு நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்பவர்களும் உண்டு, நியமத்திற்கு மாறுபட்டு நடப்பவர்களும் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், ஃபத்குரூனி அத்குர் லக்கும், எனக்கு என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகிறேன். நீங்கள் நினைவு கூறக்கூடிய சிறந்த கூட்டத்தை விட நான் உங்களை நினைவு கூறுகிறேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், குஃபுர் செய்து விடாதீர்கள். வலா தக்ஃபுரூன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எங்கே கொண்டு வருகிறான்? நன்றிக்கு மாற்றமாக நடப்பதை அல்லாஹ் குஃபுர் என்று சொல்லுகிறான். அது குஃபுர், அது இறை நிராகரிப்பு. அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு மாற்றமாக செயல்படுவது, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை மறுப்பது குஃபுருக்கு சமமானது. சுப்ஹானல்லாஹ். நன்றி செலுத்துதல் என்ற விஷயத்தை பற்றி நாம் பேசும் பொழுது எதை நினைப்போம்? எதற்கு நன்றி செலுத்தணும் நினைப்போம்? அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த மனைவிக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த குழந்தைகளுக்கு நன்றி செலுத்தணும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த இந்த உலக வசதிகளுக்கு நன்றி செலுத்தணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட்டை போடும்போது பெரிய பெரிய விஷயங்களை தான் மேலே கொண்டு வருவோம். எதை மறந்துடுவோம்? சின்ன சின்ன விஷயங்களை மறந்துடுவோம். அல்லாஹ் நான் மூச்சை வாங்குவதற்கு எனக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கா சொல்லியிருக்கோமா, இந்த காற்றை அல்லாஹ் சுவாசிப்பதற்கு எனக்கு அருள் செய்திருக்கிறான். சொல்லியிருக்கோமா, என் இதய துடிப்பை துடிப்பதற்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான், என் உடல் உறுப்புகள் சரியாக அமைவதற்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான். சொல்லியிருப்போமா, எனக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காலை நேரத்தில் இப்படி அழகான சூழலை அமைத்துக் கொடுத்திருக்கிறான். இப்படி சிறிய சிறிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எம்மில் பெரும்பாலான மக்கள் கிடையாது. பெருசா எதையாவது வந்து அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்காக 2.5 தொழுது சுஜூ செய்வோம், அப்படியே இல்லையா? இந்த மாசம் சம்பளம் 5000 திருகம்ல இருந்து 8000 திருகம்லுக்கு போயிடுச்சுன்னா அவருக்கு அந்த சுஜூதுல அவருக்கு இருக்கக்கூடிய தவாது, அந்த பணிவு, அதை அளக்க முடியாது. ஆனால் ஒரு சின்ன அருட்கொடை வந்தால் அது எல்லாம் சாதாரண விஷயமா விட்டுட்டு போயிடுவாரு. அல்ஹம்துலில்லாங்கிற வார்த்தை கூட அவருக்கு அதுல சொல்றதுக்கு வராது. வேற யார்கிட்ட இருந்து அது வந்த மாதிரி நினைச்சுப்பாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மல்லம் யஷ்குருல் கலீல் லம் யஷ்குருல் கதீர், குறைவானவற்றுக்கு நன்றி செலுத்தாதவன் அதிகமானவற்றுக்கு நன்றி செலுத்த மாட்டான். இப்போ ஒரு முஹ்சின் யார், எஹ்சானை உடையவன் யார், குறைவானவற்றுக்கு நன்றி செலுத்துவான், அது அவனை அழைத்து செல்லும் பெரும்பான்மையானவற்றுக்கு நன்றி செலுத்துவதற்கு. இப்ப இதுல நன்றி செலுத்தினாதான் எல்லாவற்றையும் நன்றி செலுத்தக்கூடியவனாக அவன் மாறுவான்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு புரிவதற்கு ஆற்றல் தருவானாக. இன்னைக்கு மனிதருடைய நிலைப்பாடு என்ன? நமக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை கொடுத்திருக்கானோ அதுல நமக்கு கவனம் கிடையாது. எதை கொடுக்கலையோ அதுலதான் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். உண்மையா இல்லையா? எல்லாருமே அதான். எது நெகட்டிவோ நம்ம லைஃப்ல அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். எது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கானோ அதை பத்தி பெரும்பான்மையான மக்களுக்கு நினைவே கிடையாது. காலையில் எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்ன இல்லையோ அதையே கணக்கு எடுத்துட்டே இருப்பாரு. கார் வாங்கலையே, இன்னும் வீடு கட்டலையே, சொந்த வீடு அமையலையே, இன்னும் நமக்கு கல்யாணம் நடக்கலையே, இன்னும் நமக்கு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசதி வாய்ப்புகளை கொடுக்கலையே, இன்னும் நமக்கு இந்த பிரச்சனை தீரலையே, அந்த பிரச்சனை தீரலையே, இப்படி அவர் காலில் எழுந்ததுல இருந்து ஆரம்பிச்சிருவாரு. காலில் எழுந்த உடனே இன்னைக்கு டிராபிக் ஜாம் இருக்கு, இன்னைக்கு ஆபீஸ்க்கு போகணும், இன்னைக்கு அதுக்கு போகணும், ஏண்டா இந்த லைஃப், ஏண்டா இந்த கம்பெனி, ஏண்டா இந்த வாழ்க்கை, இப்படியே அவர் குறை சொல்லிட்டே தான் எழுந்திருப்பார். அவர் தூங்கும் போது என்னடா இன்னைக்கு நாளை இப்படி ஆகி போச்சு, நாளைக்காவது ஒழுங்கா இருக்குமான்னு சொல்லி குறையோட தான் அவர் தூங்குவார். காலில் எழுந்ததுலேருந்து இரவு வரைக்கும் அவருக்கு வாழ்க்கை ஃபுல்லா நெகட்டிவ் தான். அவருக்கு என்ன இருக்கோ அதை பத்தி அவர் யோசிக்கவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு அடித்தட்டு கீழே உள்ளவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிடையாது. மூணு வேளை சாப்பாடு கிடையாது அவங்களுக்கு. பின்னாடி பார்ப்போம் அதை பத்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்த உடன் என்ன சொல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ் அஃபானி ஃபி ஜஸதி வரத்த அலைய ரூஹி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். எனக்கு அல்லாஹ் என்னுடைய உடம்பில் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான், என்னுடைய ரூஹை அல்லாஹ் திருப்பி கொடுத்திருக்கிறான் வாழ்வதற்கு, இன்னொரு வாழ்வை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னைக்கு நேற்று வாழ்க்கையை விட இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு கொடுத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். ஒரு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வாழ்வை எனக்கு இன்னொரு நாளை ஒரு பொக்கிஷத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். எந்த நினைவோட எழுந்திருக்கிறாங்க அவங்களுக்கு? அங்க என்ன இருக்கு என்ன இல்லைங்கிற கவலை எல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிறத கொண்டு வாழணும், இருக்கிறத கொண்டு பொருந்தி கொண்டாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு எழுந்தாங்க. இன்னைக்கு நமக்கு எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு. சுல்லாய் சிலால சில இரவு தூங்கும் போது என்ன சொல்லுவாங்க? அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அந்த ஒரு பண்பை பாருங்க. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அத்அமனா வஸக்கானா வகஃபானா வஆவானா. அல்லாஹ்வே உனக்கே எல்லா புகழும். இன்று எனக்கு உணவை கொடுத்தாய், இன்று எனக்கு குடிப்பதற்கு பானத்தை கொடுத்தாய், இன்று எங்களை அரவணைக்கக்கூடிய மக்களை கொடுத்தாய், எங்களை பாதுகாக்கக்கூடிய முறையை கொடுத்தாய். எத்தனையோ மக்கள் பாதுகாப்பில்லாமல், எத்தனையோ மக்கள் அரவணைக்க ஆள் இல்லாமல், எத்தனையோ மக்கள் தங்குவதற்கு பாதுகாப்பான இடம் இல்லாமல் இருக்கும் பொழுது எங்களுக்கு பாதுகாப்பையும் எங்களுக்கு உணவையும் எங்களுக்கு பானத்தை அருந்துவதற்கும் கொடுத்தாயே, உனக்கே எல்லா புகழும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை அது. யாரை நாம் முன்மாதிரியாக பின்பற்ற வேண்டுமோ அந்த தூதருடைய வாழ்க்கை, காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை எதை அவர்கள் வாழ்வில் கொண்டிருந்தார்களோ அதற்கு அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். இன்னைக்கு நமக்கு எதை அல்லாஹ் கொடுக்கலையோ அதையே நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். நம்ம லைஃப்ல எதை கொடுத்தாலும் அதை மறந்துட்டோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் சொன்னார்கள், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், யார் உன் தகுதிக்கு கீழே இருக்கானோ அவனை நீங்க பாருங்க, உங்களுக்கு மேல் உள்ளவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள், அப்போதான் அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு போட பிராண்டு ஷூ இல்லைன்னு சொல்லி கவலைப்படுறீங்களே, எத்தனையோ மக்கள் கால் இல்லாமல் இருக்கிறார்கள், அதை நினைச்சுப்பார். போட ஒரு பிராண்ட் ஷர்ட் இல்லைன்னு சொல்லி, ஒரு சாதாரண பிராண்ட் ஷர்ட் தான் போட முடியுது சொல்லி கவலைப்படுறியே, சரியான ஆடை கூட இல்லாமல் கிழிந்த நிலையில் பிளாட்ஃபாரத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் உனக்கு கொடுக்காம வச்சிருக்கான. அல்ஹம்துலில்லாஹ் அதை நினைச்சு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நினைச்சு சந்தோஷப்படும், மகிழ்ச்சி அடை. இன்னைக்கு நம்முடைய குழந்தைகளுடைய இந்த வளர்ப்பு முறை, இந்த லக்ஸரியான இந்த வாழ்க்கையுடைய பிள்ளைகளை வளர்க்கிறத ஐபேடு கொடுக்கலன்னு சொன்னா நம்முடைய பிள்ளை கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்கான். உண்மையா இல்லையா? மொபைல் போன ஐபோன் 7 Plus 6 மாசம் குழந்தை, 1 மாசம் குழந்தை கையில கொடுக்கலன்னா அழுவுது. ஆனால் எத்துணை குழந்தைகள் எத்துணை ஏழை நாடுகளில் தாயுடைய மடியிலிருந்து பால் சுரக்காமல் இருக்கிறது. உண்மை இல்லையா?
எத்தனை குழந்தைகளுக்கு மூணு வேளை சாப்பாடு இல்ல, எத்தனை நாடுகள்ல எத்தனை குழந்தைகள் தட்டை ஏந்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கு தன்னுடைய அன்றாட உணவுகளுக்காக. இந்த நினைவை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்காமல் வசதியான வாய்ப்புகளை கொடுப்பதால் ஒரு விஷயத்தை கொடுக்கலனால ரெண்டு வயசு குழந்தை கூட ஆள ஆரம்பிச்சிருது. மேலையா அவங்களுக்கு சாப்பாடு முறை என்ன வேணுமோ சாப்பிட்டுக்க, உனக்கு என்ன வாழ்க்கை என்ன வேணுமோ வாங்கிக்க என்று பிள்ளைகளை நாம் அவர்களை அப்படி இந்த லக்ஸரியான வாழ்க்கைக்கு பழக்கிற காரணத்தால நம்மளே அவங்களுக்கு அருள்கொடைய மறக்க வச்சிடறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு எவ்வளவு அருள்கொடையை தந்திருக்கிறான், பெற்றோர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவதற்கு உனக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறானே மகனே, அதை நினைத்துப்பார். எத்தனையோ பிள்ளைகள் பலஸ்தீன் சிரியா போன்ற நாடுகளில் தந்தையார் தாயார் என்று தெரியாமல் அனாதை விடுதிகளில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. சொல்லிக் கொடுத்துருக்குமா பிள்ளைகளுக்கு? அந்த வீட்டுக்குள்ள பர்கர் சாப்பிடறானா நீனும் பர்கர் சாப்பிடு, அவன் கேஎஃப்சி சாப்பிட்டானா நீனும் கேஎஃப்சி சாப்பிடுதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன சாப்பாடு கொண்டு போறான் ஸ்கூல்ல பக்கத்தில் உள்ள, அதை விட சிறந்த சாப்பாடு சமைச்சு கொடுக்குறோம். நம்ம நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிற முறையிலிருந்து அப்படிதான் வளர்க்கிறோம். இல்ல மஷா அல்லாஹ் பாதுகாத்தவர்கள் தவிர குறைகிறதால் மன்னிச்சு கொள்ளுங்க. நிலவரம் அதுதான். உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், மேல் உள்ளவர்களை பார்க்காதீர்கள், அப்போதான் அல்லாஹ்வுடைய அருள்கொடையை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் அல்லாஹ் எனக்கு 2000 சம்பளத்துல தான் வச்சிருக்கான, 12 வருஷம் ஒர்க் பண்ற, 14 வருஷம் ஒர்க் பண்ற, நேற்று வந்து மேல போயிட்டானான்னு பார்த்துட்டு இருக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெருக்களில் வீதிகளில் கூட்டிக் கொண்டு யாராவது எதையாவது கொடுப்பார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகள் போல் அல்லாஹ் எம்மை ஆக்கவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழுங்கள். அல்லாஹ்விற்கு அருள்கொடை, அல்லாஹ் எமக்கு செய்திருக்கக்கூடிய அருள்கொடைகள் மீது எமக்கு இருக்கக்கூடிய கவனம் குறைவு, எது இல்லையோ அதை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம். ரசூல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இரண்டு மனிதர்கள் அவர்கள், ஃபம்மல் இன்சான் இதா மபுதலாஹு ஃஅக்ரமஹு வநஅமஹு அவனுக்கு எதையாவது அருள்கொடையாக கொடுத்தால் அல்லாஹ் சொல்கிறார், சோதனைக்காக உணர்ந்து கொள்ள வேண்டும் முஃமின்கள், சோதனைக்காக அல்லாஹ் எதை கொடுக்கிறான், சோதனை நமக்கு என்ன என்ன தெரியும், சோதனை அல்லாஹ் என்ன சோதிக்கிறார் என்ன சொல்லுவோம், நோய் வந்தா அல்லாஹ் என்ன சோதிக்கிறார், காசு போன இல்லைனா அல்லாஹ் என்ன சோதிக்கிறார், கஷ்டம் இருந்தா அல்லாஹ் என்ன சோதிக்கிறார், நல்லா எதை சோதனை சொன்னா தெரியுமா, ஃபக்ரமஹு கண்ணியத்தை கொடுப்பதை, வனஅமஹு அருள்கொடைகளை வாரி வாரி இறைப்பதை, வனஅமஹு அருள்கொடைகளையும் கண்ணியத்தையும் அவனுக்கு கொடுத்தால் அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் ரப் என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான். அவன் சொல்றான் அல்லாஹ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க, நான் கண்ணியமா இருக்க. ஆனால் அதே நேரத்தில் வம்மா இதா மபதலாஹு ஃபக்கதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொடுத்த அருள்கொடை அந்த ரிஸ்கை கொஞ்சம் எடுத்து விட்டால் அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை கேவலப்படுத்துகிறான் என்று. என்ன அல்லாஹ் சுகத்தோட வசிக்கல, என்ன அல்லாஹ் நல்ல முறையில வச்சிக்கல, என்ன அல்லாஹ் இப்படி கஷ்டத்துல விட்டுட்டா அப்படிங்கிறான். இல்லையா ரெண்டு கொடுப்பா அல்லாஹ். இன்னைக்கு இந்த பூமியில செல்வத்தோட வசதியோட வாய்ப்புகளோட வாழ்றவங்க எல்லாம் நினைச்சுக்க வேணாம் அல்லாஹ் எங்களை கண்ணியமா வச்சிருக்கான்னு சொல்லி, இந்த பூமியில காசு பணம் இல்லாம நோயோட சுகம் இல்லாம நல்ல குடும்பம் இல்லாம வாய்ப்புகள் இல்லாம வச்சிருக்கவங்க நினைக்க வேணாம் அல்லாஹ் எங்களை கைவிட்டான்னு சொல்லி. அல்லாஹ்வுடைய பார்வையில இந்த ரெண்டும் சோதனை தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரண்டு மக்களை சொல்கிறான், ஃபலம்மா நஸூமா துக்கிருபி, அல்லாஹ்வுடைய நினைவை அவர்கள் மறந்தால், வானம் பூமிகளுடைய எல்லா கதவுகளும் அவர்களுக்காக திறக்கப்படும், எல்லாம் கொட்டும், எல்லாம் மறந்துட்டியா, எல்லாம் வந்து விடும், உனக்கு காசா வரும், சுகமா வரும், நல்ல வாழ்க்கையா வரும், பங்களாவா வரும், நல்ல வசதி வாய்ப்புகளா எல்லாம் வரும். அல்ல உன கண்ணியமா வச்சிருக்கா ஜி, கொஞ்சம் தொழுக வாங்கலன்னு கூப்பிட்டா எனக்கு என்னங்க குறை, நான் வந்து தொழுகணும். அல்லாஹ் இடத்துல இரவு நேரத்தில் தொழுங்கன்னு சொன்னா என்ன அல்லாஹ் கண்ணியமா வச்சிருக்கான, நான் ஏன் இரவுல தொழுவிடும், நான் ஏன் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து அதிகமா துஆ செய்யணும். ஹத்தா இதா ஃபரிஹு பிமா ஊதூ, அவர்களுக்கு கொடுத்ததை கொண்டு அவர்கள் நிம்மதியோடு இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வை மறந்து, அஹர்னஹும் பக்த, திடீரென்று அல்லாஹ் பிடித்துக் கொள்வான். ஒரு நோய் தான் எல்லாத்தையும் அல்லாஹ் ஓட்டிடுவான், அவன் சம்பாதிச்ச காசு, அவன் சேர்த்து வச்ச சொத்து, அவன் குடும்பம் எல்லாம் ஓடினான் அவனை விட்டு.
அதற்கு பிறகு நஷ்டவாளியாக மாறி விடுவான். ஆனால் அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை சொல்கிறான், அந்த மக்கள் அந்த குராவாசிகள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருந்து அல்லாஹுவை அஞ்சி இருந்தால் வானம் பூமிகளுடைய பரக்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருப்பான். என்ன சொல்ற மேல உள்ள வசனத்துல, அல்லாஹுவை மறந்தால் வானம் பூமிகளுடைய வானத்துடைய கதவுகளை அல்லாஹ் அவர்களுக்கு திறப்பான், எல்லாம் கிடைக்கும். ஆனா இங்க அல்லாஹ் சொல்லும் பொழுது ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சி வாழ்ந்தால் எல்லாத்தையும் அல்லாஹ் திறப்பான் சொல்லல, பரக்கத்தை அல்லாஹ் திறப்பான் வானத்திலிருந்து. ஏன் பரக்கத்து என்ன? ஒரு செல்வத்தில் பரக்கத்து இருந்தால் அவனுக்கு கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷமா இருப்பான், கோடிய கொடுத்தாலும் சந்தோஷமா இருப்பான். பரக்கத்து இல்லைனா ஓடிக்கிட்டே இருப்பான், காசு சம்பாதிக்கணும், 2 கோடியா 4 கோடியாகணும் கோட்டும்பா, 4 கோடியா 8 கோடியாகணும்மா, இப்படியே ஓடிக்கிட்டே இருப்பான். அது அவனுக்கு அடையாளம் என்ன? அவனுடைய அழிவுக்கு. பரக்கத்து இருந்தால் ரசூலுல்லாஹி போன்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் இல்லைனாலும் சந்தோஷமா இருப்பாங்க இந்த பூமியில. இந்த சிரமத்தோடு இன்பம் என்பது உண்டு. என்ன அர்த்தம் என்ன அர்த்தம்? இன்பத்திற்கு பிறகு துன்பத்திற்கு பிறகு இன்பம் கிடையாது, இன்பம் உண்டு என்ற அர்த்தம் அல்ல, துன்பத்தோடு இன்பம் உண்டு, அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தம். சிரமத்தோடு இன்பம் என்பதும் உண்டு, உனக்கு தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனம் அந்த வசன அமைப்பை இலக்கணத்தோடு புரிந்தால் அதனுடைய புரிதல் என்பதை வேறு. அல்லாஹ் உஸ்ர் சிரமம் என்பதை அல்லாஹ் ஒருமைப்படுத்துகிறான், இது ஒருமை, ஒரு சிரமம். யுஸ்ர் அல்லாஹ் பொதுவாக்குகிறான், எளிமை, சிரமம் இல்லாத நிலைமை. இப்ப ஒரு சிரமத்தை நீ நினைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த சிரமத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த சிரமத்தோடு அல்லாஹ் இதையும் கொடுக்கிறான், பல இன்பங்களையும் உனக்கு கொடுக்கிறான். ஆனா உன்னுடைய கவனம் எல்லாம் அந்த சிரம மேல தான் இருக்கு, அந்த இன்பம் மேல கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உனக்கு காசு பணத்தை கொடுக்கல, உனக்கு அல்லாஹ் சுகத்தை கொடுத்துருக்கான்ல, அதை நினைச்சு பார்த்தோமா? காசு பணத்தை வச்சுட்டு எத்தனை பேர் சுகம் இல்லாம இருக்கிறாங்க, கேன்சருக்கும் அவங்க நோய்களுக்கும் செலவழிச்சிட்டு, அந்த மாதிரி நிலைமை அல்லாஹ் உங்களுக்கு காக்கலையே. நம்முடைய கவனம் எல்லாம் எது இல்லையோ அது மேலதான் இருக்கு, எது இருக்கோ அதன் மேல இன்னும் திரும்பல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பை தருவானாக. இதை புரிவதற்காக இப்ராஹிம், சூரா இப்ராஹிம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிரமமான காலத்தில் இறக்கிய சூராவில் இதுவும் ஒன்று. ரசூலுல்லாஹுடைய கடைசி மக்காவுடைய வாழ்க்கையில அல்லாஹ் இறக்கிய சூரா, சூரா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நபிமார்கள் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு எடுத்து காட்டப்படுகிறது. நபியே இந்த சிரமங்களை பாருங்கள், இந்த கஷ்டங்களை பாருங்கள் என்று அல்லாஹ்வால் காட்டப்படுகின்ற சூரா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசன அந்த சூராவில் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நினைவுபடுத்துகிறான். நபியே இதை சொல்லுங்கள், இத் கால மூசா லிகௌமி, மூசா தன்னுடைய சமூகத்திற்கு சொன்னார், உத்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், என் சமூகமே அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருள்கொடையை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இத் அஞ்சாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய குடும்பத்தார்களின் சோதனைகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாத்திருக்கிறான், அவன் உங்களுக்கு இழிவான வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களுக்கு கொடுத்து வந்தான். என்ன செய்தான்? உங்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்தான், கொலை செய்வதை ஒரு கொள்கையாக வைத்து செயல்பட்டான். பனி இஸ்ரவேலர்களில் ஆண் குழந்தைகள் பிறந்தால் ஃபிரௌன் கரத்தால் அறுப்பான். ஒரு குழந்தையுடைய மரணம் இந்த உலகத்தை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு குழந்தையை ஒரு ஆள் கொண்டுட்டார் சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த உலகத்தில். இதையே ஒரு தொழிலாக வைத்து செய்தான், உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்தான், பெண்களை மட்டும் வாழ வைத்தான். இந்த ஃபிரௌனுடைய வேதனையில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களை பாதுகாத்திருக்கிறான். இந்த அருள்கொடையை நினைத்து பாருங்கள். இது அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த மிகப்பெரிய சோதனை உங்களுக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், இதை அறியுமாறு சொல்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு கட்டளை. இவ்வளவு பெரிய சோதனையை நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். லஇன் ஸபர்தும் லஸீதன்னக்கும்,
நீங்கள் பொறுமையோடு இருந்தால் உங்களை அதிக உங்களுக்கு அல்லாஹ் இதை விட்டு நீக்கி இதை அதிகப்படுத்தி தருவான் இன்பங்களை என்று அல்லாஹ் சொல்லவில்லை. இந்த சோதனைகளில் நீங்கள் வாழும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? பொறுமையை கடைபிடியுங்கள் என்று சொல்லல மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுமாறு ஏவல் என்ன சொல்றான், லஇன் ஷக்கர்தும் லஸீதன்னக்கும், நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். நன்றி செலுத்தி இருந்தால் லஇன் ஷக்கர்தும், நன்றி செலுத்தி இருந்தால் லஸீதன்னக்கும், அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். என்ன புரிதல்? சிரமத்தில் கஷ்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுக்கு மிகப்பெரிய இழப்புகள் குடும்பத்தில் ஏற்பட்டு இருக்கு, ஆண் குழந்தைகள் எல்லாம் இறந்து போறாங்க, இந்த நேரத்தில் எப்படி நன்றி செலுத்த முடியும் அல்லாஹ்வுக்கு? எதை சொல்லுது இந்த வசனம்? ஒரு சோதனையை பார்க்கிறீர்களே, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மற்ற இன்பங்கள், இந்த வாழ்க்கை, ஒரு நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய பாக்கியம், லைன் ஷக்கர்தும், இதற்கு நன்றி செலுத்துங்கள், லஸீதன்னக்கும், லஸீதன்னக்கும், நிச்சயமாக நிச்சயமாக உறுதியாக அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவார். வலஇன் கஃபர்தும், நன்றிக்கு மாற்றமாக நடந்தால், இன் அஸாபி லஷதீத், பொதுவா அல்லாஹ் சொல்றான், இங்க அல்லாஹ் உறுதியிட்டு சொல்லல, நடந்தே தீரும் சொல்லல, நடந்தே தீரும் என்று சொல்லி இருந்தால் யாரும் நிக்க முடியாது. நீ மாறு செய்தால் உனக்கு தண்டனை உண்டு என்று அழுத்தி இருந்தால் முடிஞ்சு போச்சு. இப்படியே இல்லையா, இன்னைக்கு நம்ம ஒரு மூச்சு விட முடியாது, அவ்வளவு பாவம் நம்மள்ட்ட இருக்கு. அல்லாவுக்கு மாறுபட்டு நடந்த பாவத்தை என்ன முடியுமா நம்ம? கோடிக்கணக்கா இருக்கு எனக்கு பின்னாடியும் உங்களுக்கு பின்னாடியும், எல்லாரும் அதுல சம்பந்தம். இந்த பாவங்களுக்கு அல்லாஹ் தண்டிக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தா அல்லாஹ் தான் சொல்றா, நீங்க மாறு செய்தால் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அதாவில் லஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை. அல்ஹம்துலில்லாஹ், இதுக்கே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எத்துணை தொழுகைகளை தவற விட்டிருக்கிறேன், எத்துணை குர்ஆனுடைய வசனங்களை மீறி இருக்கிறேன், எத்துணை அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு அவனுடைய பார்வைக்கு முன்னதாகவே மாறு செய்திருக்கிறேன், இதற்கெல்லாம் அல்லாஹ் எனக்கு தண்டனையை கொடுக்கவில்லை என்பதற்காகவே நன்றி செலுத்திருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள், என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையோடு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம், என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? ஒன்றும் கிடையாது. காலையில் வருவாங்க, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, காலையில் அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வருவாங்க, கேட்பாங்க, ஹல் இந்தக்கும் ஷை, ஏதாவது இருக்கா, என்ன இருக்கா, தங்கம் இருக்கா, வெள்ளி இருக்கா, வைடூரியம் இருக்கா, மாணிக்கம் இருக்கான்னு கேட்பாங்களா, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. யார், எந்த மனிதரை விட இந்த பூமியில் சிறந்த மனிதர் இல்லையோ, யாரை இந்த வானம் பூமியில் உள்ள எல்லா படைப்புகளும் நேசிக்கிறதோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ, அந்த ஹபீபுடைய வீட்டில் கால சாப்பாடு கிடையாது. எந்த வீட்டில் கால சாப்பாடு இல்லை நம்மள்ட்ட? சொல்லுவார்கள், எதுவும் கிடையாது யார் ரசூலுல்லாஹ், இன்னி சாயில், நான் நுண்பாளி, அப்படின்ட்டு போயிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியில் வந்து உலா வந்து கொண்டிருக்கிறார்கள், திடீரென்று அபூபக்கர் வருகிறார். அபூபக்கர் ஏன் வழியே வந்திருக்கிறார்? பசிக்குது அல்லாஹ்வுடைய ரசூலே, சாப்பாடு இல்லை வீட்டில், ரசூலுல்லாஹ் நீங்கள், எனக்கும் அதே நிலைமை தான். உமர் வெளியே வருகிறார், என்ன உமரே, யா ரசூலுல்லாஹ் பசி. அபூபக்கர் உமர் அல்லாஹ்வுடைய ரசூல் ரழியல்லாஹு அன்ஹுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணு பேர் ஒரு அன்சாருடைய தோழருடைய வீட்டுக்கு போறாங்க, ஒரு ஆடு எடுத்து விருந்து வைக்கப்படுது, ரசூலுல்லாஹ்வுக்கு பசின்னு சொல்ல உடனே உமர் அவர்கள் அந்த சாப்பாட்டை கைய வைக்க போறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த அருக்கொடைக்காகவும் நாளை மறுமையில் அல்லாஹ் எம்மை விசாரணை செய்வான். பசியில கிடைச்ச சாப்பாடு, இன்னைக்கு பசிக்காமையே எவ்வளவு சாப்பிடுறோம் நம்ம, பசிங்கிற உணர்வே ரமதான்ல தான் ஏற்படும் நமக்கு, அதுலயும் கால சஹாரி இஃப்தார பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அந்த பசியை மறந்துடும் நமக்கு. நீங்கள் விசாரிக்கப்பட்டே தீருவீர்கள். சஹாபாக்கள் இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கு பிறகு ரசூலுல்லாஹி சந்திக்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், எந்த அருக்கொடைக்காக அல்லாஹ் எங்களை விசாரணை செய்வான்? எங்களிடத்தில் இருப்பதோ தண்ணீரும் பேரித்தம்பளமும் தான். எங்களுடைய வாள்களோ எங்களுடைய கழுத்துகளில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, எதிரிகளோ முன்னால் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய இந்த சிறிய தண்ணீர் பேரித்தம்பளம்,
இதற்கல்ல எங்களை விசாரிப்பாடா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன தாலிக ஸயகூன், அது நடந்தே தீரும். எந்த அருக்கொடைக்கு நம்ம நன்றி செலுத்தி முடிச்சிருக்கோம்? மூன்று நாட்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வீட்டில் தண்ணீரும் பேரித்தப்படும். 60 நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் தண்ணீரும் பேரித்தப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு படுப்பதற்கு முழுமையான விருப்பே கிடையாது. எதுல படுத்திருப்பாங்க ரசூலுல்லாஹ்? நம்ம யார ரசூலுல்லாஹ்னு சொல்றோமோ அந்த ரசூலுல்லாஹ் எதுல படுத்திருப்பாங்க? பஞ்சு மெத்தையிலையா? இந்த பூமியுடைய தலைவர், இந்த பூமியை ஆள, இந்த முஸ்லிம்களுடைய கலீஃபா எதிர்படுத்திருப்பார். ஈச்ச மர ஓலைகளில் உமர் அவர்கள் ஒரு முறை உள்ளே வருகிறார்கள். ரசூலுல்லா எழுந்திருக்கிறார்கள். முதுகில், ரசூலுல்லாவுடைய முதுகில் அந்த ஈச்ச மர ஓலைகளுடைய அடையாளம். உங்களுடைய பிள்ளை பாயில படுத்தா ஏதாவது தழும்பு ஏற்பட்டா எப்படி நீங்க உணர்வீங்க? நாளைக்கு போய் எங்க காஸ்ட்லியான பெட் இருக்கோ அதை வாங்கி போட்டுருவோம். அமரவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவோ அரசர்கள் எல்லாம் எப்படி எல்லாம வாழும் பொழுது நீங்கள் எங்களுடைய அரசர் இப்படி வாழலாமா? அம்மா தரதா யா உமர் அன் தக்குன லஹுமு துன்யா வலனல் ஆஹிரா. எதுவுமே இல்ல, அவங்களுக்கு கவலைப்பட்டு உட்கார்ந்துருந்தாங்களா? சொன்னார்கள், உமரே, நீ பொருந்தி கொள்ளவில்லையா? அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக மறுமையும் இருப்பதே. என்ன வாழ்க்கை! சந்தோஷமா இருந்தாங்க. ரசூலுல்லாஹை விட சந்தோஷப்பட்டது யார் இந்த பூமியில்? ரசூலுல்லாஹை விட சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நிலைமையில் பிறப்பதுக்கு முன்னாடியே அம்மா கிடையாது, பாப்பா கிடையாது. பிறந்த சில ஆண்டுகள்ல அம்மாவும் மரணம். தன் அரவணைத்த அப்துல் முத்தலிப் அபு தாலிப் அடுத்தடுத்து மரணம். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, ரசூலுல்லாஹ் அதிகமாக நேசித்த பெண், அவர்களும் மரணம். தன்னுடைய மரணத்திற்கு முன்னதாகவே பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளும் எல்லா பெண் குழந்தைகளும் மரணம். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா தவிர. நமக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னா அந்த வேதனையை அந்த பெற்றோர்கள்ட்ட கேட்டு பாருங்க, 40 ஆனாலும் மறக்க மாட்டாங்க. அதே சோகத்தில் எப்பவுமே இருப்பாங்க. இவ்வளவு சோகங்கள், இதுக்கிடையில சமூகத்துடைய பிரச்சனைகள், குறை மக்கா காஃபிர்கள் கொடுத்த தொல்லைகள், முகத்தில் துப்பிய காட்சிகள், முதுகில் குடல் போட்ட சம்பவங்கள், ஒட்டகத்துடைய கழிவுகளை, ரசூலுல்லாஹ்வுடைய சுஜூதுக்கு அவர்கள் செய்த வேதனைகள், தாயிஃபிலே அவர்கள் பட்ட கஷ்டம், பத்ருடைய போர்க்களம், உஹதுடைய போர்க்களம், தபூக்குடைய போர்க்களம், ஹந்தக்குடைய யுத்தம், இத்துடைய வாழ்க்கையிலும் அவர்கள் பட்ட கஷ்டம், இதுல ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்போமா? ஆனா 1000 சம்பளம் போயிருச்சுன்னா, வேலை போயிருச்சுன்னா, இந்த மாசத்துல அவருக்கு அவ்வளவுதான், துன்யாவே மறந்துடும். அதே செல்லு உட்கார்ந்துருப்பார், என்னாச்சு, வேலை போயிடுச்சு, துன்யா என்ன இருக்கோ அதை கொண்டு அவங்களுக்கு மகிழ்ச்சி அடைய தெரியல. ரசூலுல்லாஹ்வுக்கு எதுவுமே கிடையாது. அல்லாஹ் கொடுத்த ஈமான் இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ், இதோட வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருக்கா. எந்த நோய் இல்லை, எந்த கஷ்டம் இல்லை, எந்த சிரமம் இல்லை. அம்மா தரதா யா உமர், அவங்களுக்கு இந்த துன்யா எமக்கு மறுமை, கிடைக்கிறத எடுத்துப்போம், இல்லைனா மறந்து அல்லாஹ் பொறுமையா நம்ம சாடிப்போம். இந்த பக்குவம் உமர் ரழியல்லாஹு அன்ஹு, 14 ஒட்டுகள் அவருடைய ஆடையில். நீங்க சின்ன கரப்பட்டு இருந்தாலே தாங்க முடியாது நம்மளால, எப்படா இந்த ட்ரெஸ்ஸை மாத்துவோம். நிப்போம், ஒரு ஹலீஃபா மிம்பரில் ஏறி நிற்கிறார், 14 ஒட்டுகள். அல்லாஹ் வாக்கி பார, அது அவங்களுக்கு கேவலமா தெரியல. ஏன், அவங்களுக்கு எது இருந்துச்சோ அது போதும்னு நினைச்சாங்க. நமக்கு இன்னும் வேணும் 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 வேணும்னு ஓடுறதுனால இருக்கிறதெல்லாம் மறந்துட்டு உட்கார்ந்துருக்கோம். அலி இப்னு அபி தாலிப் கூஃபாவை ஆட்சி செய்யறாங்க. ஹலீஃபா சந்தையில போய் தன்னுடைய வாள் எடுத்து விற்கிறாங்க. 4 திருகமுக்கு அவங்க வாள் விற்கப்படுது. அவங்க தோழர்கள் வந்து கேட்டாங்க, யா அலி, அலி இப்னு அபி தாலிப் ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அலி அவர்களே, இந்த 4 திருகமுக்காக போய் உங்க வாழை விற்கிறீங்களே. அவங்க சொன்னாங்க, என்கிட்ட போடுறதுக்கு ஒழுங்கான ஆடை இல்லை, இந்த 4 திருகம் இருந்தால்தான் எனக்கு கண்ணியமான ஆடை கிடைக்கும், அதனால இந்த வாழை வித்து 4 திருகமை கொண்டு ஆடை வாங்கினான். இந்த சின்ன அருக்குடையோட அவர்கள் இந்த தீனுக்காக செய்த தியாகம் என்ன? இவ்வளவு அருக்குடைய வச்சுட்டு ஒரு மணி நேரம் கொடுங்க தீனுக்காக சொன்ன ஓரத்தில் உட்கார்ந்துட்டு பார்ப்போம். எங்களுக்கு வந்து கொஞ்சம் கமிட்மெண்ட் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் அலுவல்கள் இருக்கு, துன்யால பிஸியா இருக்கோம்ல, மனைவி மக்கள் எல்லாம் மந்தி சாப்பிட்றதுக்கு கூட்டு போகணும், கடைகளுக்கு எல்லாம் கூட்டு போகணும், கோல்டு வாங்க கூட்டு போகணும், ஊருக்கு போறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்,
இதுல நாங்க பிஸியா இருக்கோம், மார்க்க பயான்கள், நிகழ்ச்சிகள், கல்வி வகுப்புகள், தாவோட அதெல்லாம் அப்புறம் போதுக்கு. ஆனா அவர்கள் ஒண்ணுமே கிடையாது, தீனுக்காக வந்து நின்னாங்க. என்ன எப்ப கூப்பிட்டாலும் என்னத்தை கேட்டாலும் யாரோ சொல்லலாம் வச்சுக்கோங்க, யாரோ சொல்லலாம் வச்சுக்கோ. இதெல்லாம் நமக்கு ஒரு கதை கேட்கிற மாதிரி தான் இருக்கு. லைஃப்ல இன்னும் பார்க்கல நம்ம. அல்லாஹ் அக்பர், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களுக்கு முன்னால் பின்னால் காலத்திலே அவர்களுக்கு முன்னால் உலக அருட்கொடைகள் வந்து வைக்கப்படுகிறது. இஃப்தாருடைய உணவு வகை வகையா இருக்கு. அப்துல் ரஹ்மான் அந்த உணவுகளை எல்லாம் பார்த்தவுடன் அழ ஆரம்பித்து விடுகிறார். எங்களோடு முஸ்அப் இப்னு உமேர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி? ஈமானை ஏற்றதற்காக அவர் இழந்த இழப்புகள் என்ன? அவர் மரணித்த பொழுது உஹதுடைய போர்க்களத்தில் அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்த பொழுது அவருடைய காலை மூடினால் தலை தெரிந்தது, தலையை மூடினால் கால் தெரிந்தது. ஒரு கஃனுக்கு கூட வழி இல்லாமல் முஸ்அப் எல்லாம் எங்களுடைய சமூகத்தில் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் இந்த உலகம் விரித்து காட்டப்படுகிறது. எங்களுக்கு நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் இந்த உலகத்தை எங்களுக்கு இப்படி கொடுத்து இந்த பூமியிலேயே நாங்கள் செய்த அறுக்கொடைக்கு அதனுடைய கூலியை கொடுத்து முடித்து விட்டாரோ என்று. என்ன வார்த்தை! எனக்கு அல்லாஹ் இந்த நியமத்தை கொடுத்தது, செல்வம் வசதி வாய்ப்புகளை கொடுத்தது, நான் செஞ்ச ஏதோ சில நன்மைகளுக்கு இந்த பூமியிலேயே அல்லாஹ் கூலியை கொடுத்து முடிச்சிட்டாரோ அப்படின்னு நினைக்கிறார் என்று அந்த இஃப்தாருடைய உணவை விட்டு வெளியேறி விடுகிறார். அவங்க அல்லாஹ்வுடைய அருக்கொடையை புரிந்த முறை, நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய அருக்கொடையை புரிஞ்சிருக்கிற முறை அவ்வளவு சின்ன அருக்கொடையா? அருக்கொடையோட அவர்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம இன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை, இவ்வளவு அருக்கொடைகளோட என்ன இல்லை நம்மள்கிட்ட? என்ன இல்லை? கார் இல்லையா? வசதி இல்லையா? மூணு வேளை சாப்பாடு இல்லையா? நல்ல மனைவி இல்லையா? குழந்தை இல்லையா? வாப்பமா இல்லையா? குடும்பம் இல்லையா? என்ன இல்லை நம்மள்கிட்ட சொல்லுங்க பாப்போம். ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில யாராவது உண்டா? நம்ம சமூகத்துல நம்மள மாதிரி ஈமானை ஏற்றுக்கொண்டவங்க பல நாடுகள் அடையக்கூடிய சிரமத்தில் யாராவது நம்ம அடையிறோமா? கிடையாது. நிம்மதியா இருக்கும், பாதுகாப்பா இருக்கும், உண்மையா இல்லையா? எவ்வளவு பெரிய நியமத்து பாதுகாப்போடு வாழ்வது. அங்க மனைவியை கூப்பிட்டு வெளியே போக முடியாது, குழந்தைகள் யார், குழந்தைகளை வெளியே அனுப்ப முடியாது, அடுத்த நிமிஷம் இறந்துருவாங்க. அப்படி பாதுகாப்பற்ற சூழலில் உலகத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் வசிக்கும் பொழுது, அன்றாட வீடுக்கே வழி இல்லாம எத்தனையோ முஸ்லீம்கள் தவிக்கும் பொழுது, சொந்த நாட்டில் இருந்தே அகதிகளாக துரத்தப்படுகின்ற நிலை எத்தனையோ முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, தங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்து, வசதியை கொடுத்து, வேறொரு நாட்டுக்கு வந்தாலும் சொந்த நாடு மாதிரி வாழக்கூடிய வாய்ப்பு கொடுத்திருக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய நினைவல்ல. பாதுகாக்கணும். சுக்குர் மூன்று வகையாக வெளிப்படுத்தலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். முதல் வகை கல்பில் அதை உணர்தல். இது எனக்கு அல்லாஹ் கொடுத்தது, இது அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு ஏற்பட்டது. இந்த பூமியில் இரண்டு பார்வை உண்டு அருள்கொடைகளின் மீது. ஒன்று காரூனுடைய பார்வை, இன்னொன்று நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய பார்வை. காரூன் அவனுக்கும் அல்லாஹ் இந்த பூமியுடைய அருள்கொடைகள் ஆட்சி அதிகாரங்களை கொடுத்தான். நபி சுலைமான் மலிக்குன் வ நபியுன், மலிக் அவர் நபி, எல்லாம் கிடைத்தது நபி சுலைமானுக்கும் அலைஹிஸ்ஸலாம். காரூன் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடை எப்படி பார்த்தான்? இன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இது என்னுடைய இல்மால் கிடைத்தது, என்னுடைய கல்வியால நான் அடைஞ்சதுன்னா, நான் சம்பாதிச்சது, என்னுடைய திறமையால நான் சேர்த்ததுன்னா. காரூன் இன்னைக்கு பல பேர் சொல்ற மாதிரி எப்படிப்பா இவ்வளவு பெரிய இடத்துல வந்து நிக்கிற, என் உழைப்பு, என்னுடைய முயற்சி, என்னுடைய திறமை, நான் படித்த கல்லூரி. அபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பயெல்லாம் அல்லாஹ் செய்த அருட்கொடைகளை பார்த்தாங்களோ அப்பெல்லாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இது நீ செஞ்சது, யா அல்லாஹ் எனக்கு நீ என்ன சோதிக்கிற, யா அல்லாஹ் இந்த அருட்கொடையை கொடுத்து நான் நன்றி செலுத்துறேனா மாறு செய்யறானு பாக்குறதுக்கு. எறும்பு கூட்டத்தை கடந்து செல்கிறார், எறும்புகள் பேசுகிறது, சுலைமானும் அவருடைய சமூகமும் வருகிறது, எம்மை மிதித்து விடுவார்கள், கொஞ்சம் ஒதுங்கி செல்லுங்கள். அல்லாஹ் அக்பர், எறும்பு பேசுகிறது. சுலைமானுக்கு அல்லாஹ் அதை கேட்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த எறும்புடைய அந்த பேச்சை பார்த்து புன்சிரிப்பு செய்து சுலைமான் நபி சொன்னார், ரப்பி அவ்ஸியனி, யா அல்லாஹ் எனக்கு உதவி செய், நீ செய்த அருட்கொடைகளுக்கு உனக்கு நன்றி செலுத்துவதற்கு.
அந்த பெரியார் ராணியுடைய சிம்மாசனத்தை எடுத்து வர வேண்டும். அவருடைய பட்டாளத்திலேயே கண் சிமிட்டி மூடுவதற்கு முன்னால் இவ்வளவோ மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை முன்னால் கொண்டு வைக்கிறார். ஹாதா மின் ஃபத்லி ரப்பி, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சிறப்பு இது, அல்லாஹ் என்னை சோதிக்கிறான், நன்றி செலுத்துகிறேனா மாறு செய்கிறேனா என்று. எப்படி பார்க்கிறோம் நம்ம இந்த அருக்கொடைகளை? நம்ம வச்சிருக்கக்கூடிய ஐபோன், நம்ம வச்சிருக்கக்கூடிய கார், பங்களா, இதுவெல்லாம் ஏழை நாடுகள்ல மினிஸ்டருடைய சொத்துக்கள் இல்லையா? இன்னைக்கு குரலா காரெல்லாம் இன்னைக்கு இப்ப சாதாரணமா பாக்குறோம். ஒரு லேண்ட் குரூசர், ஒரு போர்ச்சி மாதிரி காரனா பெரிய கார், அந்த காரை வாங்கணும்பா நினைக்கிறோம். நீ வச்சிருக்க குரலா கார், அது ஒரு இழிவான அப்படி சொல்லல, அந்த கார் எத்தனையோ ஏழை நாடுகள்ல மினிஸ்டர்கள் பயன்படுத்தக்கூடிய கார்கள் மேலையா? யாருக்கு அந்த உணர்வு இருக்கு? அல்லாஹ் எனக்கு கொடுத்தது, எனக்கு கண்ணியமான அல்லாஹ் கண்ணியத்தோடு அல்லாஹ் கொடுத்திருக்கான்னு சொல்லி யார் அதை உணர்றோம்? இது எனக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத். நான் வச்சிருக்கக்கூடிய மொபைல், இதை யூஸ் பண்றதுக்கு அல்லாஹ் எனக்கு திறமை கொடுத்திருக்கா, அல்ஹம்துலில்லாஹ். இதை பார்க்கறதுக்கு அல்லாஹ் எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கான், இது அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் அக்பர். இரண்டாவது, அதை உணர்ந்ததற்கு பிறகு, நபி சுலைமானுடைய பார்வையில் இதை உணர்ந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு எப்படி நன்றி செலுத்துவது? வம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித், அத்தஹத்துது பிநிஅமத்தில்லாஹி ஷுக்ர் வதர்குஹா குஃப்ர். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பற்றி பேசுவது ஷுக்ர், அது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது. அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பற்றி பேசாமல் இருப்பது குஃப்ர். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகளை பத்தி பேசணும்னா என் பேங்க் அக்கௌண்ட்ல அல்லாஹ் 100 கோடி கொடுத்திருக்கான்னு சொல்றதா? எப்படி பேசுறது? அதை அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து அவனுடைய பாதைக்கு கொடுத்து பேசு. உனக்கு இதை கொடுக்கிறேன், அல்லாஹ் எனக்கு கொடுத்ததிலிருந்து. உனக்கு இந்த உதவி செய்கிறேன், அல்லாஹ் எனக்கு உதவி செய்ததிலிருந்து. அதுதான் நியமத்தை பற்றி பேசுறது. எனக்கு அல்லாஹ் இதை கொடுத்திருக்கான், அதை கொடுத்திருக்கான்னு சொல்லி அந்த நியமத்தை பட்டியல் போடுறது கிடையாது. மூன்றாவது, அதை செயல்படுத்துவது. இஅமலு ஆல தாவூத் ஷுக்ரா, தாவூதின் குடும்பத்தார்களே நன்றியை செயல்படுத்துங்கள். யார் தாவூதின் குடும்பத்தார்? தாவூத் நபி, அடுத்த நபி சுலைமான் நபி. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அருக்கொடையை செயல்படுத்துங்கள். அல்லாஹ் எப்படி செயல்படுத்துறது? அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடுத்தால் அவனுடைய பாதையில் அதை பயன்படுத்துவது, ஹலாலான வழியில் பயன்படுத்துவது, ஹலாலான வழியில் அதை தேடுவது, ஞானத்திற்கு நன்றி செலுத்துதல். அல்லாஹ் எனக்கு பார்வையை கொடுத்தது, அவன் ஹலாலாக அனுமதித்ததை பார்ப்பது, அதை பார்ப்பதால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பாதம் அல்லாஹ் ஹலாலாக்கிய இடத்தில் என்னுடைய பாதத்தை வைப்பது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துதல். யமலு, செயல்படுத்துதல் அந்த அருட்கொடையை. காசு பணம் கொடுத்து, வசதி வாய்ப்புகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய அருள்கொடைக்கு நன்றி செலுத்தலனா இந்த அருள்கொடைகளே நாளை மறுமையில் நம்முடைய எதிரிகளாக மாறிவிடும். உண்மையா இல்லையா? இடது கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் சொல்லுவான், மாஹனா அன்னி மாலியா ஹலக அன்னி சுல்தானியா, நான் சம்பாதித்த செல்வம் என்னை விட்டு எங்கே சென்றது? என்னுடைய ஆட்சி அதிகாரம் எல்லாம் என்னை விட்டு எங்கே ஓடியது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பூமியுடைய எல்லா நியமத்தும் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டு பூமியில எந்த ஒரு கஷ்டமும் அனுபவிக்காத ஒரு மனிதன், இவனை கொண்டு வந்து நரகத்தை திறந்து காட்டுவாள் பாத்துக்கணும், காட்டிட்டு கூப்பிட்டு கேட்பான், ஏதாவது இந்த உலகத்தில் அனுபவிச்சிருக்கியான்னு சொல்லி. ஒரு முறை நரகத்தை பார்த்தவுடன் சொல்லுவா, யாழ்லா உலகத்துல எந்த நன்மையுமே எனக்கு கிடைக்கலன்றோம், எது பெருசு? எது பெருசு? பூமியிலே எல்லா கஷ்டமும் அனுபவித்தவன், வாழ்க்கையே கஷ்டம், இவனை கூட்டு வந்தால சொர்க்கத்தை காமிச்சு பாத்துக்கோப்பாமா, கொஞ்சம் கூப்பிட்டு கேட்பான், உலகத்துல ஏதாவது கஷ்டம் அனுபவிச்சியா? சொர்க்கத்தை ஒரு முறை பார்த்தவன் சொல்லுவான், யாழ்லா உலகத்துல எந்த சிரமமும் எனக்கு இல்லைன்றான், எது பெருசு? இப்ப சஹாபாக்களும் ரசூலுல்லாஹும் அதை நினைத்தார்கள். இன்னைக்கு நம்ம இதை நினைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம், நாளைக்கு நமக்கு உறுதி கிடையாது. இவர் அடுத்த வருஷம் நம்மளுடைய பிளான் என்ன யோசிச்சுட்டு இருப்பாரு, எவ்வளவு கோடி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கணும்னு சொல்லி எஸ்டிமேஷன் வச்சு உழைச்சிட்டு இருப்பாரு.
ஹலாலான வழியில் சம்பாதிப்பதை, ஹலாலான வழியில் வாழ்க்கையை வாழ்வதை தடை என்று சொல்வதில்லை மார்க்கம். அதெல்லாம் கூடாது. நீங்க ஏழ்மையா ஒரு நல்ல ஆடை இல்லாம ஒரு ஒரு கிழிஞ்ச ஆடையை போட்டுட்டு பள்ளிவாசலே உட்கார்ந்து துவா செஞ்சுட்டே இருங்க, அப்படி சொல்றல நம்ம மார்க்கம். என்ன இருந்தாலும் நன்றியோடு நடந்து கொள். அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை கொண்டு உனக்கு எல்லாம் கோடியை கொடுத்துருக்கானா அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில செலவழி. அத அல்லாவுக்கு ரெண்டு செலுத்தி உனக்கு கொடுத்ததை என்னென்ன நியமத்தை கொடுத்துருக்கானோ அதை கொண்டல்லாம். உனக்கு எல்லாம் கொடுக்கலையா, என்ன எல்லாம் உனக்கு கொடுத்துருக்கானோ அதை கொண்டு நீ நன்றி செலுத்து. குறைபடாது இல்லை வாழ்க்கையில, எது இல்லையோன்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்துருக்காத. அல்லாஹ் நாடியதை உனக்கு எல்லாம் கொடுத்து தீருவான். அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டானா உலகமே ஒண்ணு சேர்ந்தாலும் கிடைக்காது. இது போன இது மனசுல இருந்தா போதும் ஒரு மூமினுக்கு. எனக்கு அல்லாஹ் நாடி இருக்கான் கிடைச்சிருக்கு, அல்லாஹ் நாடல கிடைக்கல அவ்வளவுதான், அதுக்கு மேல என்ன பேச்சு என்று ஒரு மூமின் புரிந்து கொண்டால் அவன் லைஃப் சந்தோஷமா இருக்கும். புரியல, ஏன் கிடைக்கல, எது கிடைக்கல, என்ன அது, என்ன காரணத்துக்காக கிடைக்கல, எப்படி கிடைக்கும், அங்க போனா கிடைக்குமா, இங்க போனா கிடைக்குமா, அங்க ஒண்ணா கிடைக்குமா, அப்படியே ஓடிட்டே இருப்பான். கடைசியில் அவனுடைய எண்ணமும் நிறைவேறாது, அவனுடைய லட்சியமும் நிறைவேறாது, அவனுடைய வாழ்க்கையும் நிறைவேறாது. அல்லாஹ் பாதுகாப்பாடாக. இஅமலு செயல்படுங்கள். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆகிரது கைரும் லக மினல் ஊலா வல சௌஃப யுதீக ரப்புக ஃபதர்தா. நபியே, உம்மை அல்லாஹ் கைவிடவில்லை, உம்மை அல்லாஹ் வெறுக்கவில்லை, நீ பொருந்திக் கொள்ளக்கூடியதை நபியே உமக்கு அல்லாஹ் மறுமையில் கொடுப்பான். இவ்வுலக வாழ்வை விட மறுமை வாழ்வு மிகச்சிறந்தது. நபியே, நபியே நீ ஏழையாக இருந்த பொழுது அல்லாஹ் உம்மை செல்வந்தவனாக அப்படின்னா செல்வத்தோடு வாழ வைக்கிறார், திருப்தியோடு வாழக்கூடிய வாழ்வை அல்லாஹ் உமக்கு கொடுக்கவில்லையா? நபியே, நேர்வழியில் நீ இல்லாத பொழுது அல்லாஹ் உமக்கு நேர்வழியை அளிக்கவில்லையா? நபியே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுத்த அருட்கொடைகளை பற்றி எல்லாம் நினைவு கூர்ந்து நபியே சொல்லுகிறான், செயல்படுங்கள் இந்த அருட்கொடை. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி வாழக்கூடிய வாழ்வை கொடுத்தான், நீங்கள் எத்தீமாக இருந்த பொழுது அல்லாஹ் உங்களை ஆதரித்தான். நபி எத்தீம் தானே, ஒரு அரபியில் அழகாக சொல்லுவார் ஒரு வரலாற்றை எழுதக்கூடியவர், ஒரு எத்தீமான குழந்தை ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு எத்தீமான குழந்தை இந்த பூமியில் பிறந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தீம்களை கண்ணியப்படுத்துவதற்காக. சுபஹானல்லாஹ். நபியே, உங்களை எத்தீமாக இருந்த பொழுது அல்லாஹ் அரவணைத்தான், அரவணைக்கக்கூடிய மக்களை உருவாக்கினான். அப்படி நீங்களும் எத்தீமை கண்டால் விரட்டாதீர்கள், எத்தீமை கண்டால் வெறுக்காதீர்கள். அல்லாஹ் இப்படி நன்றி செலுத்துவதற்கு கற்றுக் கொடுக்கிறான் பாருங்கள். வம்மஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வருபவரை அதட்டாதீர்கள், அவரை விரட்டி விடாதீர்கள். நபியே, வம்ம பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அடுத்த சூரா, அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் வவதஅனா அன்க விஸ்ரக். நபியே, உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தவில்லையா? எது விசாலம்? இந்த ஈமானை கொடுத்த அல்லாஹ் உம்மை விசாலப்படுத்தவில்லையா? உங்களுடைய முதுகில் நீங்க உங்களுடைய முதுகை முறிக்கக்கூடிய சுமையை அல்லாஹ் அதிலிருந்து இறக்கவில்லையா? என்ன அர்த்தம்? முஃபஸ்ஸிர்களுடைய விளக்கம், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் உங்களை விட்டு அழிக்கவில்லையா? வரஃபனா லக திக்ரக், உம்முடைய புகழை அல்லாஹ் உங்களுக்கு உயர்த்தவில்லையா? இதெல்லாம் நமக்கும் பொருந்தும். எப்படி இருந்தது என்னுடைய பழைய வாழ்க்கை, இன்னைக்கு அல்லாஹ் எப்படி கொண்டு வந்து வச்சிருக்கா? அல்லானே யாருனே தெரியாம உட்கார்ந்து இருந்தோம், இன்னைக்கு அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் கொடுத்துருக்கானா இல்லையா? அவ்வளவு பாவங்கள் செஞ்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு ஏதோ பாவம்னு கண்டா பயப்படக்கூடிய அளவுக்காது நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துருக்கானா இல்லையா? இன் ஷக்கருத்தும் லஸீத் அன்னக்கும், இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தினா அல்லாஹ் அதிகப்படுத்துவான். அறிஞர் அழகாக சொன்னார்களுடைய உறவில், இன்னைக்கு என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நான் தொழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு கவனமே வரமாட்டேங்குது, தொழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு விட்டு போயிடுறாங்க. நான் பயான் கேட்கிறேன், எவ்வளவோ கேட்கிறேன், என் உள்ளத்துல எல்லாம் பயத்தையே கொடுக்க மாட்டேங்கிறான், எதுக்கு நம்ம பயான் கேட்டுக்கிட்டு விட்டுட்டு போயிடுவோம்? அந்த அறிஞர் சொன்னார், இல்லை இன் சக்கரத்தும் லசீதன்னுக்கும், நீ நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். உனக்கு அல்லாஹ் உள்ளத்தில் பயம் இல்லை என்றாலும் அல்லாஹ்க்கு முன்னாடி நின்று தொழணும்னு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கானே, இதுக்கு நன்றி செலுத்தினியா? இதற்கு நீ நன்றி செலுத்தி இருந்தால் அல்லாஹ் உன் கல்பில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுத்திருப்பான், மேலே அதிகப்படுத்தி இருப்பான். அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் பயான்களை கேட்டு உள்ளத்துல நடுங்கக்கூடிய கண்ணீர் வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கல, அதுல உட்காரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கானே. யா அல்லாஹ், இப்படி மக்கள் பாவம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு உட்காரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு நன்றி செலுத்தி இருந்தா அல்லாஹ் உள்ளத்துல அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிருப்பான் பயத்தை. நம்ம என்ன இல்லையோ அது மேலேயே போக்கஸ்ல இருக்கோம், எது கிடைச்சதோ அதை விட்டுட்டோம். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களால் நம்ம வாழ முடியல. ஒரு ஃபானலக்க திக்ரக், உம்முடைய புகழை அல்லாஹ் உயர்த்தவில்லையா? ஒரு அறிஞர் சொல்லுவார்,
உன்னுடைய அருள்கொடையில் எதற்கு நான் நன்றி செலுத்துவது? நீ நான் செய்த பாவங்களை எல்லாம் மறைத்து மக்களிடத்தில் எனக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறாயே, இதற்கா? யா அல்லாஹ், என் அமல் எல்லாம் எவ்வளவு பெரிதாக இல்லை என்றாலும் மக்களுடைய மனதில் என்னுடைய அமலை விட ஒரு கண்ணியத்தை உயர்த்தி இருக்கிறாயே, அதற்கா? எதற்கு யா அல்லாஹ் நன்றி செலுத்துவது? சுப்ஹானல்லாஹ், என்ன சிந்தனை பாருங்கள் அவர்களுக்கெல்லாம். அல்லாஹ்வுடைய அருள்கொடைகள் இவையெல்லாம், இதுதான் வாழ்க்கை, புரிந்து கொள்ளுங்கள். எப்படி நன்றி செலுத்தணும்? உலக வாழ்விலிருந்து நபியை நீங்கள் நீங்கிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே உங்களை ஒப்படையுங்கள், இபாதத்தில் ஈடுபடுங்கள். அல்லாஹ்விற்கு முன்னால் பணிந்து விடுங்கள் நபியை, நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ்விற்கு இந்த முறையில். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எமக்கு புரியக்கூடிய பாக்கியத்தை தருவாராக. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினால் இயர்ந்தாகும், அல்லாஹ் உங்களை பொருந்தி கொள்வான். அல்லாஹ் பொருந்தி கொண்டால் அதற்கு பிறகு வாழ்க்கை மகிழ்ச்சியாயிரும். அல்லாஹ் எங்களை பொருந்திக்கிட்டான், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? நன்றி செலுத்துபவர்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வான், நன்றி செலுத்தாதவர்களை அல்லாஹ் விட்டு விடுவான். நன்றி இல்லாதவர்கள் அவர்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் எமக்கு வரக்கூடிய வேதனைகளை நீக்குவான். நீங்கள் நன்றி செலுத்துபவர்களாக வாழ்ந்திருந்தால் ஏன் உம்மை அல்லாஹ் வேதனை செய்ய போகிறான்? ஏம் உம்முக்கு அல்லாஹ் உங்களுக்கு தண்டனையை கொடுக்க போகிறான்? புரிஞ்சுக்கணும், இந்த பூமியில் அல்லாஹ் எமக்கு கொடுத்த ஒரு அருக்கொடை, அது நீங்குதுன்னு சொன்னா அல்லாஹ் எழுதின கதரால மட்டுமல்ல, நம்ம செஞ்ச பாவங்கள். அல்லாஹ் தெளிவா சொல்றான் குர்ஆன்ல, ذلك بان الله لم يكن مغيرا نعمه انعمها على قوم. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு செய்த அருள்கொடையை அல்லாஹ் நீக்குவதில்லை, அவர் அவரை மாற்றிக்கொள்ளாதவரே. அவர் மாத்திட்டார், அவரை அல்லாஹ் நீக்கிட்டார். நல்ல சுகுசா வாழ்ந்தீங்க, நல்ல சுகமோடு வாழ்ந்தீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நோயில சிரமத்தை கொடுக்கறானா? நீங்க சுகத்துல இருக்கும்போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தல, நீங்க நோயாளியா ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறீங்க, பள்ளியில போய் துளுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு, தேடல் இருக்கு, எப்படியா சுஜூதுல விழுந்தறன்னு சொல்லி நினைக்கிறீங்க, முடியல. அப்போ நீங்க நினைக்கணும், அல்லாஹ் நீங்க சுகமோடு வாழும்போது நீங்க சுஜூத் செய்யக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அதுக்கு நன்றி செலுத்தல. காசு கொடுத்தா அல்லாஹ் பரக்கத்தா கொடுத்தா, திடீர்னு உங்களை ஏழையாக்கிட்டான், அப்ப ஏன் அல்லாஹ் கொடு கொடுங்கிறீங்க? அல்லாஹ் கொடுக்கும் போது நீங்க நன்றி செலுத்தல, அதான் காரணம் அதுக்கு. இப்படி உலகத்தில் எந்த சோதனை வந்தாலும் நன்றி செலுத்தல, அவ்வளவுதான் காரணம். மூன்றாவது, இன் ஷக்கர்த்தும் லஅஸீதன்னக்கும், நீங்க நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான். கடைசியாக ஒரு ஹதீஸை சொல்லி மட்டும் இந்த உரையை முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நாளை மறுமையில் இந்த நான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லாதவரை அல்லாஹ்வுடைய சந்திதானத்தில் இருந்து அவனுடைய பாதத்தை கூட நகட்ட முடியாது. அல்லாஹ் அக்பர், நகட்ட முடியாது. இதுக்கு பதில் சொல்லிட்டு போன்றுவான்ல, அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை எப்படி கழித்தாய்? அத்துணை வருஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் பதில் சொல்லணும். சும்மா ஏதோ படைச்சோ அப்படியே வாழ்ந்துட்டு போங்க, படைக்கல உங்களை அல்ல, அப்படியே வாழ்ந்துக்க, என்ன வேணுமோ சம்பாதிச்சுக்க, என்ன வேணுமோ சொகுசு அனுபவிச்சுக்கன்னு விடுறதுக்கு இல்ல, உங்க உலகம் இல்ல இது. உங்களை படைத்து உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒரு ரசூலை கொடுத்து இவ்வளவு பெரிய உலக அமைப்பை உங்களை சுற்றி அமைத்தது, சும்மா நீங்க வாழ்ந்துட்டு உங்க குடும்பம் குழந்தை குட்டி வீடு பங்களான்னு வாழ்ந்துட்டு போறதுக்கு மட்டும் கிடையாது, அது கால்நடைகள் வாழும், அது காபிர்கள் வாழ்வார்கள், முஷ்ரிக்குகள் வாழ்வார்கள். அந்த வாழ்க்கையை இந்த ஈமானை கொடுத்து, இந்த கண்ணியத்தை கொடுத்து, நீங்க மௌத்தானா கூட இந்த ஷிர்க் இல்லனா உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சு சொர்க்கம் போற அளவுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமான் அடிக்கடி சொல்லுவாரு, ஒரு ஹோட்டல்ல போனா நண்பர்கள் எல்லாம் யார் பில்லு கொடுக்கணும் போட்டி போடுவாங்க, 500 ரூபா 600 திருகம் 1000 திருகம் வந்தாலும் போட்டி,
ஆனா வெளியே ஒரு மிஸ்கின் வந்து அந்த நாலு பேர்கிட்ட ஏதாவது உதவி கேட்டா 10 ரூபா இருந்தா எடுத்து கூட நடத்த விட காட்டுவோம். ஆனா சாப்பாட்டுல சுபாடல்ல, இதான் நம்ம நிலைப்பாடு, இதான் நம்ம நிலைமை. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஃபீமா அன்ஃபக, எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழித்தாய், நீ கற்றுக்கொண்ட கல்வியை எந்த அளவு செயல்படுத்தினாய். இன்னைக்கு கல்வியை கத்துக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆர்வம், எல்லாத்துக்கும் ஆர்வம். அல்ஹம்துலில்லாஹ், எங்க பயான் நிகழ்ச்சி வச்சாலும், மார்க்க நிகழ்ச்சி வச்சாலும் மக்கள் வர்றாங்க, யாரு பேசினாலும் மக்கள் கேட்கிறாங்க. எல்லா ஹத்தீப் எல்லாமே ஹத்தீப் ஆயாச்சு இன்னைக்கு பேச்சாளர்களா. ஒரு ஒரு வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ போடுறது எனக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷம் எல்லாருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா இந்த கல்வி எந்த அளவு செயல்பட்ட, அதுதான் நாளைக்கு மறுமையில் கேள்வி. எவ்வளவு பயான் பண்ண, எங்கெல்லாம் பயான் பண்ண, எவ்வளவு பேருக்கு மக்களை மார்க்கத்தை எடுத்து வச்ச, எவ்வளவு நோட்ஸ் எடுத்திருக்க, எவ்வளவு மார்க்க நிகழ்ச்சியில கலந்துருக்க, எந்தெந்த இன்ஸ்டியூட்ல எல்லாம் படிச்சிருக்க, மதினால படிச்சிருக்கியா, மக்கால படிச்சிருக்கியா, எந்த சர்டிபிகேட் இருக்கலாம், நாளைக்கு மறுமையில கேள்வி கிடையாது. இந்த இழிமை எங்க செயல்படுத்துற, அவ்வளவுதான் அதுக்கு பதில் சொல். அதுதான் சஹாபாக்கள் பயந்தார்கள், ஒரு வசனத்தை தாண்டி போக மாட்டோம் நாங்க, அதை செயல்படுத்தாம. நம்ம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமே நிக்கணும் அப்பனா மூத்து வரைக்கும் இல்ல மஷால அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. வன் ஜிஸ்மி ஹிஃபி மாப்லா சுகம் சஹால அல்லாஹ், நோயற்ற வாழ்க்கை, உடல் தைரியம், எதையும் செய்ய முடியக்கூடிய பாக்கியம், எதை தூக்கினாலும் தூக்க முடியும், எங்க போயினாலும் நிக்க முடியும், எவ்வளவு தூரம் நடக்க நடக்க முடியும். இப்படி கொடுத்த அல்லா உடல் அமைப்பு, இதை எதற்காக பயன்படுத்தினாய்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாத வரை அல்லாஹுடைய சந்திதானத்திலிருந்து பாதங்களை நகட்ட முடியாது. அதற்காகத்தான் உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே இந்த மூணு நம்முடைய மூணு பேருக்கு கூடிய பசிக்கு பிறகு இந்த கிடைத்த இந்த உணவு, இதற்கும் அல்லாக்கு நம்ம பதில் சொல்லணும். எதை சொல்றாங்க பதில் சொல்லணும்னா, பதில் சொல்றதுக்கு பதில் தயாரிக்க சொல்லல, நன்றி செலுத்துங்க. சஹாபாக்கள் கேட்ட பொழுது தண்ணீரும் பேரித்த மலமும் தான், எதிரிகள் எங்களுக்கு முன்னால் வாள்கள் கழுத்துகளில் தொங்குகிறது, யார் ரசூல் அல்லாஹ் இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடியதற்கும் அல்லாஹ் எங்களை கேள்வி கேட்பாடா? இன்ன தாலிக்க சயக்கூன், நடந்தே தீரும். நீங்கள் நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான், இது அல்லாஹ்வுடைய தீர்வு, அல்லாஹ் நியமிச்ச முடிவு. நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னக்கும், உறுதிட்டல்லாஹ் சொல்றான், உறுதியா உறுதியாக உறுதியாக அஸீதன்னக்கும், அதிகப்படுத்துவான். வல இன் கஃபர்தும், மாறு செய்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை மிக பயங்கரமானது, அது எப்போ வரும்னு தெரியாது. நீங்க தொழுகாமே இருக்கலாம், அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீங்க ஜகாத்து கொடுக்காமே இருக்கலாம், செல்வத்தை அல்லாஹ் கொட்டிக்கிட்டே இருப்பான். ஆனா அல்லாஹ்வுடைய பிடி எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த முடியில வச்சிருக்கானு தெரியாது, அல்லாஹ் எந்த சர்க்கிள்ல வச்சிருக்கானு தெரியாது. அல்லாஹ் அல்லாஹ் ஒருவரை தண்டிக்க நாடி விட்டால் போது, முடிஞ்சு போச்சு அவங்க. எத்தனையோ கோடிகளில் வாழ்ந்தவர்கள் இன்னைக்கு தெருக்கோடியில் நிற்கிறான், வரலாறு இல்லை நம்மள்கிட்ட. ஏன் தொழுதா, ஜக்காத்து கொடுத்தா, ஹஜ்ஜு செஞ்சா, ஹலாலா சம்பாதிக்க சம்பாதிக்கல, நன்றி செலுத்தல, ஹலாலா அல்லாஹ் கொடுத்துட்டா இல்ல மஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடியதா. இந்த நிலைமை வருவதற்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் திரும்பிக் கொள்ளுங்கள். குன் ஃபித் துன்யா கன்னக கரீப வ ஆபிரு ஸபீல், இந்த பூமியில் ஒரு வழிப்போக்கன் வாழ்வதை போன்று வாழ், ஒரு பாதை தெரியாதவன் வாழ்வதை போன்று வாழ். என்ன அர்த்தம்? அப்துல்லா இப்னு உமர் சொன்னார்கள், இத அஸ்பஹத ஃபலா தன்தஸிரில் மஸா, காலை வந்தால் மாலை எதிர்பார்க்காதே, மாலை வந்தால் காலை எதிர்பார்க்காதே, நோய் வருவதற்கு முன்னால் சுகத்தை தேடிக்கொள், வாழ்வு முடிவதற்கு முன்னால் வாழ்ந்து கொள். நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நமக்கு அருள் செய்வானாக. அல்லாஹ் இந்த தலைப்பை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் எப்படி அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த முறையில் அவனுக்கு நன்றி செலுத்தி அவனுக்கு கட்டுப்பட்ட அடியார்களில் ஒருவராக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய மரணம் வரை எம்மை ஆக்குவானாக. நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவருடைய தோழர்களோடும் அல்லாஹ் வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஜஸாகுமுல்லாஹு கைரன் பாரக்கல்லாஹு லக்கும். திடீரென்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வையில் கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் இதனுடைய பலனை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கும் இதற்காக முயற்சி செய்தவர்களுக்கும் இதற்கு ஒத்துழைப்பு அளித்தவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக வாழ்விலும் மறு உலக வாழ்விலும் அவன் விரும்பக்கூடிய கூலிகளை அல்லாஹ் தருவானாக இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் என் போன்ற அழைப்பு பணி செய்யக்கூடிய அறிஞர்களுக்கும் கல்வியாளர்களுக்கும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரட்டும். இந்த பணியை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் மரணம் வரை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் என் போன்ற அழைப்பாளர்களுக்கும் என் போன்ற கல்வியாளர்களுக்கும் என் போன்ற மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த அமானிதம் இந்த சபை அல்லது இந்த சென்டர் எதுவாக இருக்கலாம், இந்த அமானிதத்தும் இந்த அமானிதம் பாலானால், இந்த அமானிதம் பயன்படுத்தப்படவில்லை என்றால், இந்த அமானிதம் அல்லாஹ்வுடைய கல்விக்காகவும் அழைப்பு பணிக்காகவும் செயல்படவில்லை என்றால், இல்லை ஷக்கர்த்தும் இதற்கு நன்றி செலுத்துவதற்காக இதற்காக நாம் உழைத்தால் அல்லாஹ் எமக்கு அதிகப்படுத்துவான். இதை நாம் மறந்தால், இந்த அழைப்பு பணியுடைய பாதையை நாம் விட்டுவிட்டால், ஒல இன் கஃபர்த்தும் இன் ஆதாபில ஷதி, அதற்கு பிறகு அழைப்பு பணி என்ற வார்த்தையை கூட இந்த நாட்டில் உச்சரிக்க முடியாது. அல்லாஹ் எமக்கு கொடுத்த வாய்ப்பை அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து நீ